அப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு இங்க பாருங்க என்ன எலும்பு எடுத்து குத்துறியா குத்தி விட்டா இறங்குது இறங்கலன்னு வச்சுங்களேன் கொஞ்சாண்டு சுகிட்ட பிரட்டால் போடுங்க வாழ வளர்னு உள்ள போயிடும் கரி சோறு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விகேஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு இடிஞ்சலியில் என்ன சாப்பிட போகிறோம்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணிங்க அதை தான் இன்னைக்கு இடிஞ்சலஞ்சில் சாப்பிட போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்ராஸ் போயில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் அங்கே அவர் பேசுகிறதே அவ்வளோ இனிமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தஞ்சாவூருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்னைக்கு ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் 1300 அப்படின்னு சொன்னாங்க சென்னையில் சாப்பிட்ருக்கோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ தஞ்சாவூருக்கு வந்திருக்கு தஞ்சாவூர் டேஸ்ட்டும் சென்னை டேஸ்ட்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத சாப்பிட்டு முடிச்சோன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதே சமயத்தில் இதை வந்து ஒரு போட்டியாகவும் கொண்டுட்டு போகிறோம் நாங்கள் வழக்கம் போல் நாங்கள் மூணு பேரும் கலந்துக்கிறோம் வெட்டிகிளி மாப்பிள்ளை நான் வழக்கம் போல் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது தோக்குறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது ரெண்டையுமே போட்டியோட இறுதியில் பாருங்கள் வழக்கம் போல் வெட்டிகிளிக்கு வந்து சிறப்பு சலுகை எப்பயுமே கொடுத்தாச்சுங்க நான் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு ஆஃபர் அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஒரு முட்டை பிரியாணியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு பக்கெட் பிரியாணி அஞ்சு பேர் சாப்பிட்லான்னு சொன்னாங்க இதை மூணு பேருமா பிரித்து சாப்பிட்றோம் ஓரளவு தனியாக சாப்பிடல அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இது போட்டிக்குங்கிறதுனால நாங்கள் அப்படி பிரித்து கொட்டி வச்சுருக்கோம் பிரியாணிக்கு சைடிஷாக வெங்காய பச்சடி வச்சுருக்காங்க ப்ளஸ் கிரேவி இருக்குது சிக்கன் இருக்குது முட்டை இருக்குது ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல ஆனால் பிரெட் அல்வாங்க சூப்பராக இருக்கும் அதுவும் வெட்டுக்கலையே ம் அம்மா பிரியாணியை கொட்டி வச்சுருக்கீங்க பேசுனது போதும் முதல்ல சாப்பிட்ருவோம் அம்மா பசி கெண்டேறி நிற்கிது எனக்கு வெட்டுக்கலையே சாப்பிட்றலாமா சாப்பிட்றலாமா சாப்பிட்றோமா ஓகேவா முடி ரெடி ரைட் ஓகே ரெடி 1 2 3 வெட்டுக்கிளி வாமிட்டு வந்துடுற போகுது பார்த்துக்க வாமிட்டு வராத ஆ குளிர்ச்சி தான் வருமா யோ வாமிட்டு வர போகுது பார்த்துக்க என்ன பீஸு பெருசாக இருக்குது வாய் சின்னதாக இருக்கு என்ன வெட்டுக்கிளி என்ன கேட்டு போட்டு நிற்கிது ஓப்பன் ஆகலையா வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி இங்கே பாருங்க நல்ல பெரிய உருண்டையாக விட்டுங்க வெட்டுக்கிளி இங்கே பாருங்க அப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு இங்கே பாருங்க இறங்கலன்னு வச்சுங்களேன் கொஞ்சாண்டு சுகிட்ட பிரட்ட அல்வா போடுங்க வள வளன்னு உள்ள போயிடும் அவ்வளவுதான் எலும்பு இருக்குல்ல நெல் எக்கு பீஸ் எலும்பு ஆமா அதை வச்சு ஒரு குத்து குத்துலாம் போதுமாப்பா இந்தா ரெடியா வச்சிருக்காமா ரெடியா இருக்கு ஒரே குத்து உள்ள இறங்கிடும் என்ன அப்படி தெரியா ஓ குச்ச என்ன எலும்பு எடுத்து குத்துறியா குச்சி விட்டா இறங்குது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் டீ குடிச்சிட்டு இருந்தாரான் பஸ்ஸு கிளம்பிட்டு டீ அப்படியே எடுத்து ஊற்றிட்டாரு காற்று வெடிச்சு போய் செத்துக்கிட்டாரு ஆமாம் பார்த்துங்க மாப்பிள்ளை அது வந்து சூடாக சாப்பிடும்போது மாமா சூடு இல்லாமல் இருக்குல்ல Thank you.
என்னன்னு தெரியல பாப்போம் இன்னொரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாப்போம். டேஸ்ட் இல்லைன்னா சுத்தமாக இல்லைன்னு நினச்சிக்காய்யா, குரலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இன்னும் நான் டேஸ்ட்டு எதிர்பார்த்தோம், சென்னையில் உள்ள மாதிரி இருக்கும்னு நினச்சோம். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வாங்கி பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிடல எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறோம். மாப்ளே மாமா, வாந்தி வரப்போது பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்க. அது வரவே வராது மாமா. நீங்க பரிசு ஆட்டை போலான்னு பாக்குறீங்களா? முடியாது மாமா, இன்னைக்கு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன மாப்பிள்ள, நீ எப்படி டக்குன்னு முடிச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம்? இன்னைக்கு போட்டி இருக்குன்னு சொன்னோன்னே, ஒரே ஆள் ரெண்டு ஏக்கர் மருந்து அடிச்சுட்டு அவ்வளோ பசியோட போட்டியில் நம்ம வின் பண்ணணும், எப்படி இந்த தர ஜெயிச்சா ஆகணும்ட்டு ரொம்ப கொலை வெறியோடு இருந்தேன். ஜெயிச்ச போகிறேன், கடைசி உருண்டை வின் பண்ண போகிறேன். முடிச்சலாமா? முடியுங்க. அப்பா விவாஸ் வர வழியில் எல்லாம் வெயில் அடிச்சிச்சு, அதுவும் தர்பூசி வாங்கி சாப்பிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3 கிலோ நம்மளை 1.5 கிலோ பழத்தை சாப்பிட்டேன். பாதி பீஸ் அறிய சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் போட சொல்லி அங்கேயே நின்றுட்டு 1.5 கிலோ பழமும் சாப்பிட்டேன் பாருங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. 12 மணிக்கு சாப்பிட்டேன், மணி 2 ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்குது. ஃபைனல் டச். ஆமா விடுங்களே, ஃபைனல் டச். முயற்சி பண்ணால் இதையும் சாப்பிட்றலாம். இருந்தாலும் மாப்பிள்ள அளவுக்கு ஸ்பீடாலாம் சாப்பிட முடியாது. இதை கொஞ்சம் தான் இருக்குது, சாப்பிட்ருவோன்னு தான் நினச்சேன். ஏற்கனவே இருக்க தர்பூசணி பழம் வெளில வந்துருப்போம்னு பயமாக இருக்குது. அதனால் இதை போட்டியில் நான் எப்படியா இருந்தாலும் 2வது சொல்ல போகிறாங்க, அதனால கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் வெட்டுக்கிளி அளவுக்குலாம் நான் இல்லைங்க, அதையும் பார்த்துக்க. நீ ஒன்றே நீனும் என்னோட சேர்ந்துக்கூடாது. நீ எங்கே சாப்பிட்ட? லெக் பீஸை மட்டும் ரெண்டு தின்னுட்டு வச்சுட்டேன். அப்படியே முட்டை தொடவே இல்லையே? ஏன் முட்டை தள்ளி விட்டு உள்ளாரா? ஆமாம், அமைக்க உள்ளா தள்ளு. வெட்டுக்கலையே, பயப்படாமல் தள்ளுங்க. முட்டை எடுத்து பக்கத்தில் வெளியில வரும்போது இருக்கு உள்ள வச்சு கிடிச்சு விடுங்க. ஆகாமி இங்கே பல்லே தெரில, பல்லெல்லாம் முட்டையாக இருக்குது. அண்ணா திட்டும் போது அப்போ தான் முட்டை உள்ளார போவோம். வெளில வெளில வருது, ஆ வெளில கடை விடு. டைட்டாக இருக்குங்க, பட்டன் எல்லாம் லூஸ் பண்ணி விடுங்க. என்ன விட்டுக்கலையே, ஒன்றும் பேச்சு மூச்சா காணுமே. ஏய் சாப்பிடு. குடிச்ச உடனே தாங்க அங்கங்க எங்கங்க நல்லா தேங்கி கிடைஞ்சு எல்லாம் உள்ள வைக்கேன். விவர்ஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிச்சுட்டு இந்த போட்டியில் அதிகமாகவும் வேகமாகவும் சாப்பிட்டு முடித்தது நம்ம மாப்பிள்ள. நான் 2வது இடங்க. வெட்டுக்கிளி வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உருட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறான்,
பாத்தியா கடைசியா பாத்தியா கொஞ்சம் கொண்டு வாயில போயிடுதுங்க. ஆரம்பம் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை வெட்டுக்கலையே. நான் என்ன பண்றது, கை பெருசா இருக்கு, வாய் சின்னதா இருக்கு. வாய் சின்னதா இருக்கு, போறதெல்லாம் போகுதே. இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல மாப்பிள்ள. மாமா, என்ன வியூவர்ஸுக்கு சொல்ல விரும்புறீங்களா? நான் ரெண்டு தடவை போட்டியில தோல்வி அடைஞ்சதுனால இந்த தடவை வந்து கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தேன், வின் பண்ணிட்டேன். மாமா வந்து எங்க வர்ற வழியில ரெண்டு தர்பூசணி சாப்பிட்டாருங்க. சாப்பிட்டது நேரம் ஏன் நல்ல நேரம் என்னமோ கொஞ்சம் தான் இருக்குது, இல்லைன்னா அவரு இன்னைக்கு வின் பண்ணிருப்பாரு, நான் தோல்வி அடைஞ்சிருப்பேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணிருக்கேன். சரி, வாழ்த்துக்க. வெற்றி பெற்ற நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த 1000 ரூபாய் பரிசு கொடுத்துறோம். வெட்டிக்கலே, பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வந்து 25 ஷிப்பிங் போடுறியா? மாமா என்ன கண்ட்ரோலில் விட்டுட்டு போயிருக்காரு, அப்படி ஏமாத்தினீங்க. சின்ன பிரியாணி பூரா வெளியில் நானே எடுத்துருவேன் கையை விட்டுப்பேன். நான் கொஞ்சம் மண்டகணம் பிடிச்சவன், ஸ்ட்ரிக்டான ஆள், பார்த்தீங்க கரெக்டாக போடுறீங்க, என்ன ஏமாற்ற முடியாது. ஓகே ஓகே. இருந்தாலும் கரலாமத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. பதினாறு பாக்கி இன்னொரு 3 22. ஓகேவா? ஓகேங்க. என்னோட பயத்தினால ஒரு வெட்டி கிளி கரெக்டாக போட்டாருங்க, அவ்வளோ பயம். கரெக்டாக போட்டு முடிச்சிட்டாருங்க. மாமான்னா ஏமாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன், இவர் நம்மள்கிட்ட ஏமாற்ற முடியலை. பிரியாணி நோண்டி வெளியில் எடுத்துருன்னு சொன்னோன்னே கரெக்டாக போட்டு முடிச்சாப்புல நம்ம வெட்டுக்கிளி. இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். மறக்காமல் எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.